ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம நைட் டிஃபன் இல்லைனா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். கேரட் சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, பெரிய சைஸ் பவுலு. அதில் ஒரு கப் வந்துட்டு கோதுமை மாவு, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, ஒரு கேரட் துருவினது. நான் ஒரு கப்புக்கு வந்துட்டு ஒரு கேரட் துருவினது சேர்த்துருக்கேன். நீங்கள் அதிகமான மாவு எடுத்திங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க கேரட்டு. ஒரு காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் எண்ணெய், 1 கேரட்டை நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு. நான் இந்த 1 கப்பில் வந்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஃபுல்லாக இந்த கேரட் பேஸ்ட்டே சேர்த்து அப்படியே பிசைஞ்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ வந்துட்டு 1 கேரட் எடுத்து அரைச்சி அதை நான் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க, 2 டீஸ்பூன் கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போது தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு இங்கே வந்துட்டு பால் சேர்த்துக்கிறேன், 1/4 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது நல்லா பிசைஞ்சாச்சுன்னா 1/2 அன் ஹவர் வந்துட்டு ஊற வச்சுடுங்க. இப்போ இது மேலே லைட்டாக எண்ணெய் தடவி 1/2 அன் ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது 1/2 அன் ஹவர் ஊறுனது. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பால் மாதிரி உருட்டி சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இப்போ பால் மாதிரி எடுத்துகிட்டு நம்ம இதை நல்லா தேய்ச்சிக்கலாம். இப்போ இதை தேய்ச்சாச்சு. அடுத்து நம்ம இதை தோசை தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி 2 சைடு திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ தோசை தவா ஹீட் ஆனே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு சப்பாத்திக்கு மேலே நெய் விட்டுக்கோங்க. நெய் வந்துட்டு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அது உங்களோட ஆப்ஷன் தான். நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதனாலும் சப்பாத்தியை 2 சைடுமே நல்லா குக் பண்ணிக்கோங்க. திருப்பி விட்டு குக் பண்ணிக்கோங்க 2 சைடுமே. இப்போ அந்த கேரட் சப்பாத்திக்கு நல்லா கலர் வரணும்னா மோஸ்ட்லி தண்ணி ஊற்றாமல் கேரட் வந்துட்டு நிறையா சேர்த்துக்கோங்க. இந்த நான் பேஸ்ட்டை அரைச்சி வச்ச மாதிரி அந்த மாதிரி அரைச்சி வச்சு நீங்கள் சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கலர் நல்லா வரும். நான் அந்த 1 கப்புக்கு 2 கேரட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை ஈக்குவல் பண்ணி நீங்கள் எவ்வளோ கப் எடுக்கிறீங்களோ அவ்வளோ கேரட் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட கேரட் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.